கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தில் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த இரண்டு பகுதிகளாக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். போன பகுதியிலே அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி மத்தேயு 6:30 அங்கு சொல்லி இருக்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு அருமையாய் உடுத்து வைப்பாரானால் நமக்கு உடுத்து விப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்காக மத்தேயு 6:31-32 இயேசு கிறிஸ்து அங்கே அவர் உடுத்து விப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறபடியினாலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இரண்டாவது முறையாக இயேசு இந்த மத்தேயு சுவிசேஷம் 6:31 சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். இதையெல்லாம் இதை பற்றி தெரியாதவங்க, தேவன் நமக்கு எல்லாத்தையும் தருகிறார் என்று சொல்லி உணராதவங்க, அவங்க அதை நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்னென்ன வேணும், என்னைக்கு வேணும், எப்போ வேணும், அந்த எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நாம் நாளைக்காக நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகளைப் போல நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறே பார்க்கிறோம். நாம் ஜெபம் செய்யும் போது கூட அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அங்கே மத்தேயு 6:7-8 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் ஏன் நாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்போமானால், எல்லாம் அவருக்கு தெரியும். எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த நேரத்தில், ஹல்லேலூயா, நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி தெரியும். ஆனால் பிள்ளை வயிறு பசிக்கும் பொழுது கேட்டால் எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. எடுத்து கொடுப்பார். பசிக்கிற நேரத்தில் கேட்டால் அவர் எடுத்து கொடுப்பார். பசிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் பசிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் நம்ம பசிக்கிற நேரத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அவர் நிச்சயமாய் அதை எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அஞ்ஞானிகளைப் போல அல்ல, அஞ்ஞானிகள் என்று சொல்லி நாம் அஞ்ஞானிகளைப் போல கேட்காதபடிக்கு நம்முடைய தேவைகள் எது வேண்டுமானாலும் அதை அவரிடத்தில் கேட்கலாம். அந்த தேவையை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையின் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். எந்த பிள்ளை எந்த வயசில் என்ன சாப்பாடு வேணும், என்ன வசதிகள் வேணும், என்ன விளையாட்டு பொருட்கள் வேணும், என்ன ட்ரெஸ் வேணும், என்ன படிக்கிறதுக்கு என்ன செலவு பண்ண வேண்டியது வரும், அது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்தந்த வயதினுடைய தேவைகள் என்ன, அவருடைய வேலைகளுக்கு எப்படி அவர்களை அவர்களை பழக்குவிப்பது, அவருடைய வருங்காலங்களை எப்படி நியமிப்பது என்கிற எல்லா தேவைகளும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நம்முடைய தேவன், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே அவைகளை அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனால் இதையெல்லாம் நமக்கு செய்யக்கூடாமல் போய்விடலாம், ஆனால் தேவன் நிச்சயமாய் நமக்கு செய்வார். அதனால தான் சொல்லியிருக்குது, கவலைப்படாதிருங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. அவைக்குரிய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அந்தந்த வயதிற்கு ஏற்ற அன்பை காண்பிக்கும்படிக்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நற்குணங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகளை சொல்லி, நம்முடைய குறைகளை சொல்லி, நம்மிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளும், எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்போமானால் அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 139:1-3 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்,
என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம வாயை திறந்து ஒன்று சொல்றதுக்கு முன்னாலேயே தேவனுக்கு தெரியும். நம்ம எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள், நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் போகிற வழியிலெல்லாம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் அறியாதவர்கள் போல நாம் இருக்க வேண்டாம். அவர் எல்லாம் தெரிந்திருக்கும். எனவே அஞ்ஞானிகளைப் போல நாம் இதை நாடி தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற வருமானத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். ஆனாலும் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று சொல்லி சொல்லாதபடிக்கு, அவைகளை நம்பி கவலை இல்லாதபடிக்கு வாழலாம் என்று சொல்லி நினையாதபடிக்கு நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்காஸ் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் அந்த அதிகமாய் விளைச்சல் கிடைத்த அந்த ஐஸ்வர்யவான், அவன் மதிகேடன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவன் களஞ்சியத்தை பெரிதாக இடித்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பல வருடங்களுக்கு வாழலாம், அவைகள் எல்லாம் பூச்சி அறுத்தி அரித்து போடும் அல்லவா. இந்த உலகத்தில் சேர்த்து வைப்பதினாலே ஒருவனும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இருப்பதில்லையே. ஹல்லேலூயா. அங்கே தேவன் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். எனவே தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படிக்காக தேவனை நம்பி வாழ்வோமாக, அவரை விசுவாசித்து வாழ்வோமாக, அங்கே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்போமாக. ஹல்லேலூயா. அங்கே இந்த உலகத்திலே நாம் ஆஸ்தியை சேர்த்து வைப்பது தேவையானாலும் ஆஸ்தியை சேர்த்து வைத்து அதன் மேலே நம்பிக்கை வைத்து அதனாலே நானும் என்னுடைய சந்ததியும் பிழைக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பது அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். நாம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறோம். எனவே அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதுல அவர் இப்படி இருக்கிறபடியினாலே, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே, அவர் எப்பொழுது நமக்கு எது வேண்டும் என்று சொல்லி தெரிந்திருக்கிறபடியினாலே அவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள். அங்கே மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறைவா இல்ல அருமையான பிள்ளைகளே, நிறையா கொடுப்பாங்க, நிறையா கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு குறைந்து இல்லை கூடவே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் வேலை செய்ய வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். எல்லாம் செய்தாலும் நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய முறையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அங்கே அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தில் முதலாவது அவர் முதல் ஜெபம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவர் ராஜாதி ராஜா, அவரே வர வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தர் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை நாம் ராஜாவாய், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். நம்முடைய வீட்டில், நம்ம என்னுடைய சொந்த வாழ்க்கையில், நம்ம வேலை செய்கிறதுல, நாம் போகிற இடங்களில், வருகிற இடங்களில், பூமியில், நம்ம ஊரில், எல்லா இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அந்த ராஜ்யத்திற்காக முதலாவது தேட வேண்டும். ஹல்லேலூயா. முதல் நோக்கம், நாம் எதற்காக இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக. நாம் செய்கிற வேலைகளை எதற்காக செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. நம்முடைய வீட்டில் எதற்காக நாம் வாழ்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அவருடைய ராஜ்யம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுவே நமக்கு முதல் நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய நீதி செய்யப்பட வேண்டும். அவருக்கு எது விருப்பமோ
அதுதான் நடக்கணும். அவருக்கு எது சித்தமோ அதுதான் நடக்கணும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். சாத்தானுடைய சித்தம் அல்ல, ஆதாமேவாளை போல அல்ல. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்தை செய்வது எப்படி என்று சொல்லி நாம் புரிந்து அதை உணர்ந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அதை தேடும். ஹல்லேலூயா. செய்ய முடியலையே, உம்முடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியலையே ஆண்டவரே என்று சொல்லி அதை தேடுவோம். இந்த பூமியில் உள்ளதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய சித்தத்தை நாம் தேடுவோமாக. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5:20 சொல்லும் பொழுது, மத்தேயு 5:20, வேதபாரர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய நீதி அதிகமான நீதியாய் மாற வேண்டுமே. ஹல்லேலூயா. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னது போல, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மனைவியை தள்ளி விடலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொய்யான இடாதிருப்பாயாக, கண்ணுக்கு கண் பதில் செய்யலாம் சொல்லியிருக்கு, சத்ருவை பகைப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா, தேவனுடைய நீதி அது வேறுபாடுள்ளது. அது மகா பெரியது, உன்னதமானது. கோபித்து கொள்ளக்கூடாது சகோதரனை, ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேசித்தன முகாந்திரம் அதை தவிர வேறு காரியத்திற்கு விவாகரத்து என்பது கூடாது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், மாற்றி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. சத்ருவோடு ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று சொல்லி சொல்கிறார். உன்னிடத்தில் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவனுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க. சத்ருவை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நீதிகளை தேவன் நமக்கு சொல்லுகிறவர்களை பார்த்து நாம் செய்வோமாக. அது நமக்கு நிச்சயமாய் நன்மையாயிருக்கும். அது எல்லாம் கூட கொடுக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதிருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. நாளைக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். அடுத்த நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். அந்த நாளுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். ஒரு சிறு பையன் வளர்ந்து வரும் பொழுது அவன் எந்தெந்த வயசுல என்னென்ன வேணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்தந்த நாள்ல அது கிடைக்கும். 5 என்ன வேணும், 10 15 என்னென்ன வேணும், அதையெல்லாம் அந்தந்த வருஷத்துல கிடைச்சது. ஹல்லேலூயா. நாம் வயதான நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமானால் அது அப்படி தான் இருந்திருக்கும். கர்த்தர் அந்தந்த நாளுக்கு தேவையானதை, அந்தந்த நாளிலே அவர் கொடுத்து கொண்டு வந்ததை நாம் நிச்சயமே பார்க்கலாம். வந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர் தேவையான ஒத்தாசைகளை கொடுத்தது, வந்த ஆபத்துகளிலே அவர் நம்மை பாதுகாத்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். சங்கீதம் 91:11-12 வசனங்களிலே வாசிக்கிற, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வருடம் முழுவதுமாக இப்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் திரும்பி இருந்து திரும்பி பார்ப்போமானால் இதே வார்த்தையை நாம் சொல்வோம். ஆம், தேவன் என் வழிகளிலெல்லாம் என்னை காத்து கொண்டார். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தது, வெள்ளம் போல சத்துரு வந்தான். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை காத்தார். அதற்கு மத்தியிலே கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அது அமைந்திருக்கும் என்று சொல்லி நாம் சொல்வதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் கவலைப்பட வேண்டாம். நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் நாம் கவலைப்படாதிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினோமானால் நாம் கவலைப்படாதிருப்போம்.
நான் இன்றைக்கு மாத்திரமல்ல நாளைக்காகவும் கவலைப்பட வேண்டாம். அப்படியாய் நாம் கவலைப்படாமல் வாழும்படிக்காய் தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.